ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். நமது கையின் மனமும் சுவையும் வீடெங்கும் நாடெங்கும் பரவட்டும். இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப சுவையான கேரட் மால்புவா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே இதை நம்ம சூப்பராக ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட், ரவை, கோதுமை மாவு, பால், சர்க்கரை, பேக்கிங் பவுடர், ஏலக்காய்த்தூள், தண்ணீர், குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான், ஆரஞ்சு ஃபுட் கலர். இந்த கேரட் மால்புவாக்கு இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இந்த 3 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி தண்டு பகுதி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோலெலாம் சீவியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேரட்டை வந்து நம்ம எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம மால்புவா செய்யும் போது நம்மளுக்கு நல்லா ஷேப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ரவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அந்த ஃபைன் பவுடரையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நார்மலாக மால்புவா அப்படின்னா மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம். நம்ம ஹெல்த்துக்கும் இது நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள்ஸ்பூன் சுகர் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள், அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த அளவுகளுக்கு வந்து 1 to 1.5 கப் வரைக்கும் பால் தேவைப்படும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தோசை மாவு பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பால் சேர்க்கிறத நிப்பாட்டிடுங்க. ரொம்ப மாவு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு பால் வந்து இதுக்கு தேவைப்பட்டது, நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஊறணும். இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஊறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கலாம். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட். ஸோ 2 தடவை நான் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் நான் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்றைக்கி நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். எனக்கு குங்குமப்பூ ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலனாலோ இல்லை உங்கள் கிட்டே குங்குமப்பூ இல்லைனாலோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்க்கரை பாகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மால்புவை பொரிக்கிறதுக்கு குழியான பாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி தட்டையாக பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம ஊற்றி விட்டுட்டால் போதும். ஒரு 15 செகண்ட்லேயே இந்த மாவு வந்து
பேனோட அடிப்பக்கத்திலிருந்து எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கீழ்ப்பக்கம் வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளிப்பக்கம் ஃபுல்லாக அப்படியே சீக்கிரம் வெந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள் பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ இந்த மால்பூவை பொரிக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மால்பூவை கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதை எண்ணெயில் நல்லா வடியணும். இது கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெயை உள்ளே இழுக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மெத்தடில் நம்மக்கிட்ட உள்ள மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் ஊற்றி மால்புவா பொறிச்சு எடுத்து தனியாக நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பார்க்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலராகவும் இருக்குது. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த இந்த மால்புவாயெல்லாம் சக்கரைப்பாகில் ஊற வைக்கலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் சக்கரைப்பாகில் ஊறினாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு உங்ககிட்ட பாதாம் முந்திரி இருந்தால் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். பார்க்கும் போதே சக்கரைப்பாகில் நல்லா ஊறி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கேரட்டு, கோதுமை மாவு, அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து லைட் ஆரஞ்சு கலரில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கேரட் மால்புவாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட குருவிஸ் கிச்சனில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.